அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 2/5/2024 நவமி திதி பின்னிரவு 1:53 வரை, அதன் பிறகு தசமி திதி அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 1:47 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள் சித்தயோகம் பின்னிரவு 1:47 வரை, அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் ராகுடன் புதன். இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாகனம் விற்க, பசுமாடு வாங்க, கெமிக்கல் வியாபாரம் தொடங்க, சொத்து சிக்கல் பேசி முடிக்க, பட்டா வாங்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்தான் எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு பயணம். ஆமாங்க, இதுதாங்க உண்மை. அதனால தாங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாலும் கூட எதுவாக இருந்தாலும் நாம் தான் எல்லாத்தையும் செய்துக்கணும். அடுத்தவங்களையே நம்பிக்கிட்டு நாம் இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம உழைப்பில் வர்றதுதான் நல்லது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நீண்ட உழைப்பால், கடின உழைப்பால், விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு ஒரு வழியாக குரு பகவான் 2வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாருங்க. கடந்த 1 வருஷமாக உங்களை போட்டு புரட்டி எடுத்தாருங்க. எதை சாப்பிட்டாலும் எதுவும் சரியாக வராமல் போச்சு, வயிற்றுக்குள்ளார ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எண்டாஸ்கோப்பெல்லாம் எடுத்து பார்க்குற அளவுக்குலாம் இருந்தீங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ 2வது வீட்டுக்குள்ளார வந்ததுனால இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த சிடுசிடுப்பெல்லாம் மாறி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இனிமேல் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க, எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும், ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாங்க, அந்த பிடிவாத போக்கிலிருந்து விலகி இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த மாதிரி பேசுவாங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலேயும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உண்டு. பயணிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளும் இனிமேல் அதிகரிக்குங்க. வண்டி வாகனமும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே கொஞ்சம் தாமதமாகி நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வீழ்வது கடினம். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு
தன்னுடைய மனதை எப்பொழுதும் தயார்படுத்தி வைத்து கொண்டு சவால்களை சமாளிக்கக்கூடிய சக்திவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. இதுவரைக்கும் 12 இடத்துல விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து ஏகப்பட்ட சிக்கல்களை கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. ஜென்ம ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. திடீர் பயணங்களும் சிலருக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், இருக்கிற இடத்துலேருந்து வீடு மாறுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டில் விரயஸ்தானத்தில் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, மாற்றி கட்டுறது, வாஸ்துப்படி கொஞ்சம் சரி பண்ணி கட்டுறது, இந்த மாதிரி முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே மாதிரி பேங்க் லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்கள் வருவாங்க, கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உயரத்தில் இருக்கிறோம் என்று ஒருபோதும் ஆட்டம் போடாதே. தவறி விழுந்தால் தரையில் இருப்பவர்களை காட்டிலும் பாதிப்பு உனக்கே அதிகம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்போதுமே அடக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எத்தனை பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, பெரிய பொறுப்புகள், பதவிகள், பாராட்டுகள் இதெல்லாம் பல மடங்கு அதிகரித்தாலும் சரி, பழைய வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையுமே பாசமாக பழகக்கூடிய பண்பாளர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த குரு பகவான் விரயஸ்தானத்துக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும், செலவுகள் சுப செலவுகளும் அதிகரிக்கும். வீட்டை மாற்றி கட்டுறது அல்லது வாங்கி போட்டுக்கிற இடத்துல வீடு கட்ட தொடங்கிறது, திடீர் பயணங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பார்த்துட்டு அவங்களோட இருந்துட்டு வர்றது, இந்த மாதிரி அடுக்கடுக்காக இந்த குரு மாற்றம் உங்களுக்கு பல நல்லதையும் செய்யத்தாங்க போகிறாரு. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், அரசு அதிகாரிகளையும் சந்திக்கலாம், வீடு கட்டுறதுக்கு அல்லது வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. வரன் நல்ல வரன் ஜாதகம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்றுத்தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது, கோவப்படாதீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உயர்ந்த சிகரங்களில் மனிதர்கள் ஏறிவிடலாம், ஆனால் அவற்றில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஆமாங்க, உயர்ந்த இடத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தலக்கணத்தோடு இருக்க மாட்டீங்க. கீழே இருக்கிறவங்களையும் நாம் கவனிச்சுக்கணும், நம்மளை அண்டி இருக்கிறவங்களுக்கும் நாலு நல்லதை செய்யணும், நம்மளையே நம்பி இருக்கிறவங்களை நாம் வந்து உதறி தள்ளக்கூடாதுன்னு. எத்தனை பெரிய உயரத்திற்கு சென்றாலும் எவ்வளோ பெரிய
வசதி வாய்ப்புகள் வந்தாலும் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய கொடைவள்ளல்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வேலை சுமை இருக்கும், எந்த வேலையை தொட்டாலும் கொஞ்சம் தடங்களாகி முடியுங்கிறதுனால எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செய்ய பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வண்டியை எடுக்கும் போதே எல்லாம் ஃபியூல்லாம் இருக்குதா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்சூரன்ஸ் நாம் புதுப்பிச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்துங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் இன்றைக்கி வண்டியை விட்டுட்டு அபராதம் கட்டின்னு இருக்க வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதுங்க. ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் எதையாவது அவங்க சொல்லுவாங்க, எச்சரிக்கையாக இருங்க, முன்ன மாதிரி எதுலையாவது போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லி காமிச்சுட்டு இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு ஆவேசப்பட்டு பேசி கொண்டிருக்காதீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளிடமும் கொஞ்சம் அன்பாக பேசுறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. திடீர்னு அறிமுகமாகி திடீர்னு பாசமழை கொட்டுறவங்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் நிகழ்காலமும் துன்பமயமாகத்தான் இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நடந்து முடிஞ்ச சில துயர சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு அந்த சோக சம்பவங்களை மறந்துவிட்டு துடிப்பாக புதிதாக பிறந்தோம் என்று நினைத்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனால் பத்தாம் இடத்துக்குள்ளார இந்த குரு பகவான் வந்து இப்போ உட்கார்ந்துருக்கிறாருங்க. இதுவரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் இருந்தார், இப்போ பத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிராக சிலர்லாம் வந்து வீண் பழி சுமத்துவாங்க, கூட இருந்தே குழிபறிக்கிறவங்களும் அதிகரிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் புது வேலை மாறுறதா இருந்தால் யோசித்து மாறுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய்ப்பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் பத்துக்கு வந்திருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் அப்புறம் எல்லாமே சரியாயிடும். குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க, நல்ல மணமகள் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகட்டும். உங்களுடைய சந்தோஷங்களை பாறையில் செதுக்குங்கள், நிலைத்திருக்கட்டும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்ட நஷ்டம் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் மனசுக்குள்ளார வச்சுக்கிறதே இல்லை. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை முதல்ல பார்ப்போம். சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் அதை அப்பப்போ மனசுக்குள்ளார நினச்சி பார்ப்போம் அப்படின்னு உயரிய கொள்கையோடு வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எட்டாவது வீட்டில்
மறைஞ்சிட்டு உங்களை போட்டு பாடாபடுத்தின குரு பகவான் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டார். இனிமே உங்கள் லெவல் வேறு லெவலுங்க, பெரிய லெவலில் நீங்கள் வரப்போகிறீங்க. மனசுக்குள்ளார் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைக்கு கூட சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ கொஞ்சம் சரியாகும். வீடு மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையுங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். பிள்ளைங்க கேட்டதை கூட சரியாக வாங்கித்தர முடியாமல் இருந்துட்டோமேனு நினச்சி கவலைப்பட்ட காலம் போய் இப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னையிலேருந்து பிறந்தாச்சுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிடுசிடுப்பு முன்கோபம் எல்லாம் வரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டே வழிகள். ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள், அல்லது சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். ஆமாங்க, இப்பெல்லாம் நீங்கள் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா மாற்றம் என்பது மானிட தத்துவம். முன்ன மாதிரியெல்லாம் எல்லாரையும் நம்ம திருத்திக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் யார் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கலாங்கிற மாறுதலுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஏழாவது வீட்டில் உட்கார்ந்திருந்த குரு பகவான் இப்போது எட்டாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனிமே எல்லாமே வேகமாக நடக்குங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் தொந்தரவு தரக்கூடியவர் தான். அப்படிப்பட்டவர் வீட்டில் மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை உங்கள் கையில் கிடைக்கும். ஆனால் என்ன வந்தாலும் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. காடு தோப்பு துறவுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வச்சிருந்துட்டு இப்போ எதுவும் இல்லாமல் இருக்குமேனு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் வருங்க. பூர்வீக சொத்து தான் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம உழைப்பிலேயாவது நாம் ஏதாவது வாங்கணுங்கிற முடிவுக்கு வருவீங்க. எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு கூடி வருங்க. வியாபாரமும் உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத இனிமேல் தெளிவாக பேசுவீங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுனா சரி வராதுங்கிற சூட்சுமத்தையும் உங்களுக்கு இனிமேல் குரு பகவான் சொல்லி கொடுப்பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வாகவும் இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தோல்வியும் துன்பமும் நம்மிடம் வரும்பொழுது தனியாக வருவதில்லை, கூடவே மன வலிமையையும் அழைத்து கொண்டு வருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, மன வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தாங்க எப்பொழுதுமே சோர்ந்து போகாமல் எதிரிகளுக்கு ஒரு சவாலாகவே நீங்கள் இருந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட மன வலிமை எல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இன்னையிலிருந்தே உங்களுக்கு அமோகமாக தாங்க இருக்கும். ஏன்னா நேற்று தான் வந்து குரு பெயர்ச்சி ஆகிருக்கிறாரு. ஆறாவது வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்தவர் ஏழாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லாமல் நேருக்கு நேராக உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய சூழல் இருக்குது. குடும்பத்தில்
எப்போ பார்த்தாலும் இனிமேல் சந்தோஷந்தான். சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியடையுங்க. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அதுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் உண்டு. அந்த கேதுவையும் குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எப்பொழுது நாம் நம்முடைய எண்ணங்களை ஒழுங்காக நடத்துகிறோமோ அப்பொழுதே நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. ஆமாங்க, எண்ணந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம். மனசை தாங்க நாம் சுத்தமாக வைத்துக்கணும். அதனால தான் மகான்கள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்க போனால் மனம் போல் வாழ்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரி நீ இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம். பிள்ளைகளிடமும் இன்றைக்கி மனம் திறந்து பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனம் வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆறாம் இடத்துக்குள்ளார உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இனிமேல் நீங்கள் அக்கறை காட்டணும். பகல் நேர பயணங்கள் நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி செவ்வாய் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். சொத்து பத்து விவகாரங்களும் பேசி முடிவெடுக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக லாபம் கிடைக்கும். சாதுரியமாக வாடிக்கையாளர்கிட்ட பேசி இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆயிரம் கெட்டவர்களோடு சேர்ந்து ஆட்டங்கள் போட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நேர்மை மிக்க நல்லவருடைய சாபத்தை மட்டும் வாங்கி கொள்ளாதீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பாவம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பழிபாவத்திற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பீங்க. நாம் நாலு பேருக்கு நல்லது செய்தோம்னா தான் நமக்கு நல்லது நடக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற தத்துவத்தையும் சூட்சுமத்தையும் புரிந்து கொண்டு கெட்டவர்களை வந்து தவிர்த்து விட்டு நல்லவர்களுக்காக நல்லதை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. மதியம் 2:32 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கார். அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேலை சுமை இருக்குங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பண வரவு உண்டு. சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயி
பேச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் எல்லாம் கிடைக்கும், பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, மேலதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. நாலாம் இடத்துல உட்கார்ந்து பாடாபடுத்தின குரு பகவான் ஐந்தாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் கூடி வரும். குலதெய்வத்துக்கு மட்டும் ஒரு தடவை நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் மதியம் 2:32 வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் முற்பகல் ஒரு மாதிரி இருந்தாலும் மாலையிலே மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத்தருகிறது, வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத்தருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அனுபவத்தை தாங்க அதிகமாக மதிப்பீங்க. 1000 நாம் படிச்சிருக்கலாம், யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம், நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த அனுபவ பாடம் உங்ககிட்ட தாங்க அதிகமாக இருக்குது. அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருப்பவர்கள், சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, செலவுகள் கொஞ்சம் இருக்கும், வேலை சுமை இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறதே புரிய மாட்டேங்குது, எல்லாரும் நடிக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. மதியம் 2:32 உங்கள் ராசிக்குள்ளார் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. இதுவரைக்கும் 3 இடத்துல உட்கார்ந்திருந்த குரு பகவான் இப்போது 4 வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வேலை சுமை இருக்கும், சின்ன சின்ன வீண்பழி உங்கள் மேலே சுமத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அந்த சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காற்றுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நோக்கி தரக்கூடிய தொந்தரவுகள் அல்ல, அவற்றையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்வதற்கான பாடங்களாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வேதனைப்பட்டெல்லாம் போய் உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. அந்த வேதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு எப்படி நாம் உழைக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தன பாக்கியாதிபதியின் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதனால் எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்குங்க. 2 இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு செல்வாக்கை கொடுத்து வந்த குரு பகவான் 3 வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சி உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பேசும்போது இனிமேல் யோசித்து பேசுறது நல்லதுங்க. யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சூரியன் உங்கள் ராசிக்கு 2 இடத்துல இருக்காரு, சுக்கிரனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சலசலப்புகள் எல்லாம் சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் உடல் உஷ்ணம் அதிகமாகும், லேசாக வயிற்று வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறதும் நல்லதுங்க. எழுரிச்சனியில்
விரையச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஞாபக மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறதியை சரி பண்ண யோகா தியானம் எல்லாமே செய்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சரியில்லை, கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.